ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தற்பொழுது இந்த ட்ரஸ்ட்டு வாலெட்டு, இந்த ட்ரஸ்ட் வாலெட் எப்படி டவுன்லோட் பண்ணுவது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் டாப்பில் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுன்றதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த வேலெட்டு அப்படின்றது, ட்ரஸ்ட் வாலெட்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு கிரியேட் நியூ வாலெட்டுன்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வேலெட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அந்த ப்ரைவேட் கீ, அந்த 12 வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிரியேட் நியூ வாலெட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமாக மேலே சீக்ரெட்டு ப்ராஸ் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிவிட்டு கிரியேட்டு, அதுக்கப்புறம் பேக்கப் மேனுவலின்னு இருக்கும். பேக்கப் மேனுவலி டச் பண்ண உடனே இங்கே 3 டாட்டு டச் பண்ணுங்கள். 1, 2, 3 டிக்கு அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்தாச்சு அப்படின்னா இங்கே 12 வார்த்தைகள் இருக்கும். இந்த 12 வார்த்தைன்றது ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி. இந்த 12 வார்த்தைகளை யாருக்கிட்டையும் எதற்காகவும் ஷேர் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுடைய பர்ஸு மாதிரி, உங்களுடைய பணப்பையை யார்கிட்டையாவது கொடுப்பீங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டோம். அதே போல் இந்த 12 வார்த்தைகள் அப்படின்றது உங்களுடைய சீக்ரெட், யார்கிட்டையும் இதை கொடுக்கக்கூடாது, இதை மாற்றவோ எதுவும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இதை சீக்ரெட்டாக இதை என்ன பண்ணுறீங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி உங்களுடைய மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ரைட்டு, இல்லைனா நீங்கள் ஒரு நோட்டில், அதாவது டைரியில் வந்து தெளிவாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், இங்கே எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக எழுதி வைத்துக்கொள்ளவும். இப்போதைக்கு நான் காப்பி பண்ணிட்டேன். கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமாக இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 வார்த்தையும் வேறு வேறு இடத்துல மாற்றி இருக்கும், வேறு வேறு இடத்துல மாறி மாறி இருக்கும். அந்த 12 வார்த்தைகள் அப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ அந்த 12 வார்த்தைகள் அப்படின்றத நம்ம என்ட்ரு பண்ணுவதற்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எம்இஎஸ் அதாவது 3 வார்த்தைகளுக்கு ஒரு, அதாவது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோர்த் என்ன இருக்குது, நட்டு இருக்குது. அதுக்கப்புறமா 7th என்ன இருக்குது, க்ரௌடு. 7th பாயிண்ட்டுன்றது இருக்கு, 1, 2, 3, 4, 5 பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா ஓசோன், பாயிண்ட்டு ஓசோன், அது எங்கே இருக்குன்றதை பார்த்து பாயிண்ட்டு ஓசோன். கன்ஃபார்ம் அப்படின்றத டச் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு அப்படின்னா, சாரி இங்கே இன்கரெக்டுன்னு வந்துருச்சு. சப்போஸ் ஏதாவது நம்ம தவறாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா சரியாக வந்திருக்காது. ஃபஸ்ட்டு மெஸ்ஸு, அதுக்கப்புறம் நட்டுன்னு இருக்குது. நம்ம நட்டுக்கு வந்து செகண்ட், அதாவது என்ன நட்டுன்றது இந்த இடத்துல இருக்குது. இப்போது கரெக்டாக வந்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துடுவோம். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமாக இந்த வேலெட்டுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரி ஆகியாச்சு. பாஸ்வேர்டு என்ட்ருதுக்கப்புறமா அலோ கொடுத்துடுங்க. இப்போ நம்மளுக்கு ட்ரஸ்ட்டு வேலெட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ட்ரஸ்ட்டு வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீஃபால்ட்டாக பிஎன்பி காயினுடைய அட்ரஸ் இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த க்ரோட்ரி காயின் .io ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், யூஎஸ்டிடி, யூஎஸ்டிடி பிஎன்பி ஸ்மார்ட் செயினில், அதாவது பெப்20 இருக்கக்கூடிய யூஎஸ்டிடியை நம்ம இங்கே கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், மேலே இந்த இடத்துல ஒரு டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமா சர்ச் ஆப்ஷனில் யூஎஸ்டிடி, யூஎஸ்டிடின்றத டைப் அடித்துட்டு நேரடியாக எத்தீரியம்ன்றதெல்லாம் இருக்கும், அதை டச் பண்ணாமல் நேரடியாக யூஎஸ்டிடி ஸ்மார்ட் செயின், அதாவது பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்றது எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், டிசபிள் இருக்கிறத எனபிள் பண்ணி விட்டாச்சு. எனபிள் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும், மெயின் வாலெட்டில் இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் க்ரோட்ரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் யூஎஸ்டிடி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ரிசீவர் அட்ரஸ் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கியூஆர் கோடு கீழே உங்களுடைய யூஎஸ்டிடி பெப்20 அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான காயின் எவ்வளோ வேண்டுமோ அது எக்ஸ்சேஞ்சில் இருந்தோ இல்லை உங்களுடைய நண்பர்களிடமிருந்துமோ வாங்கி கொள்ளலாம். நீங்கள் க்ரோட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்டிடி மினிமம் $25, அதுக்கு அடுத்தபடி 50, 100, 200 அடுத்தடுத்த பேக்கேஜ் இருக்குது. யூஎஸ்டிடியில் நீங்கள் க்ரோட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா
பிஎன்பி காயின் வந்து மினிமம் ஒரு டாலர் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிரான்சாக்ஷனுக்கான கேஸ் ஃபீஸுன்றது இந்த பிஎன்பி காயின்லருந்தா எடுப்பாங்க. அப்போனா நீங்கள் எப்போயுமே இந்த பிஎன்பின்றது மினிமம் ஒரு காயின் வச்சுக்கோங்க, அதாவது சாரி ஒரு டாலர். யூஎஸ்டிடின்றது உங்களுக்கு தேவையான அமௌண்ட், எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு தகுந்தாற் போல் யூஎஸ்டிடின்றதை நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போது நீங்கள் குரோட்டரியில் குரோட்டரி காயினில் ஜாயின் பண்ணுவதற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.